யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். துருக்கியும் சிரியாவும் இரண்டாவது தடவையாக குலுங்கியது. உயிரிழப்புகள் 3000 விட உயர்வடைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 6000 பேர் இதில் காயமுற்றுள்ளதாக முதல்கட்ட செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. துருக்கியில் சிரியாவின் எல்லையொட்டிய பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் 2000 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 6000 அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 7.8 ரிக்டர் அளவில் அதிகாலை நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு பிற்பகல் 7.5 ரிக்டர் அளவில் மேலும் ஒரு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது. சிரிய எல்லை ஒட்டிய தென்கிழக்கு துருக்கியில் ஒரு பரந்த பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முதலில் ஏற்பட்டதாகவும் 7.8 ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி 4:17 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 17 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதி செய்கின்றது. உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மாகாணங்களில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது எங்களுக்கு இன்னும் திட்டத்தெளிவாக தெரியவில்லை. உலகம் எங்கிலும் இருந்து தலைவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உதவப் போவதாக உறுதிமொழி வழங்கியிருக்கின்றனர். அது தொடர்பான புகைப்படங்களை கூட இதில் பதிவேற்றம் செய்ய முடியாத துர்பாகிய நிலையில் நாம் இருக்கின்றோம். துருக்கியில் மீட்பு பணிகளுக்காக ஆதரவளிக்க இலங்கை தீர்மானம். பாதிக்கப்பட்ட இடத்தில் 9 இலங்கையர்கள். துருக்கியில் நிலநடுக்கத்தினால் இடிந்து விழுந்த கட்டடங்கள் தொடர்பான மீட்பு பணிகள் ஆதரவளிக்க இலங்கை முடிவு செய்திருக்கின்றது. துருக்கியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருப்பதாக நம்பப்படும் 9 இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். குறித்த 9 பேரில் 8 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இடிந்து விழுந்த கட்டடத்தில் வசித்த 9வது நபர் சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு இருக்கவில்லை என்று உறுதியாகியிருக்கின்றது. அவர் தொடர்பில் இதுவரை தொடர்பு கொள்ளப்படவில்லை என்று துருங்கிக்கான இலங்கை தூதுவர் திசநாயக்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள விசேட உத்தரவு. துருக்கி விரைகின்றது இலங்கை மீட்பு படை. துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இடிபாடுகளுக்கு சிக்கொண்டுள்ளவர்களை மீட்பதற்கான உதவிகளை வழங்க இலங்கை முன்வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய வெளிவர அமைச்சர் அலி சஃப்ரி இந்த விடயத்தை துருக்கி வெளிவர அமைச்சருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. துருக்கி சிரிய எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 2000 அதிகமானோர் உயிரிழந்திருப்பதுடன் 7000 அதிகமானோர் காயமுற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நாளாந்தம் இந்த அதிகரிப்புகள் அதிகரித்து கொண்டே செல்வதை அவதானிக்க முடிகின்றது. எத்தனையோ விடயங்களில் அரசாங்கம் தவறிழைத்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இழைக்கும் தவறுகளை ஜனநாயக வழியில் தட்டி கேட்கும்போது அவரான செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக அடக்குமுறை பிரிவிக்கப்படுவதாகவும் இதனை நிறுத்தி மக்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்குமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசால் பதுதீன் கோரிக்கை வைத்திருக்கின்றார். கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்த நிலைகளை மாற்றியதனால் நாடு வங்குரோத்த நிலைக்கு சென்று இன்று மக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எதிர்நோக்குகின்ற கட்டடங்களையும் கஷ்டங்களையும் வெளிப்படுத்துவதற்கான வீதியிறங்கி ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போதும் அவர்களை அடக்கி ஒடுக்கி மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தப்படுவதை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுடைய ஜனநாயக குரல் இவ்வாறு நசுக்கப்படுகின்ற போது எதிர்காலத்தில் நாட்டில் பாரிய ஆபத்துகள் ஏற்படலாம். எனவே ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்கு உண்மையிலுமை உணர்ந்து தற்பொழுது முன்னெடுத்து செல்கிற நடவடிக்கையை நிறுத்தி மக்களுடைய நலனுக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. இதுபோன்று இன்னும் எத்தனையோ விடயங்களில் அரசாங்கம் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் ஜனநாயக ரீதியில் தட்டி கேட்கும்போது அவர்களுக்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அவற்றை பார்க்கின்ற போது மிகவும் வேதனையாக இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதுதீன். மார்ச் மாதம் 31 சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் கிடைக்காவிட்டால் நாட்டின் பொருளாதார நிலைகள் மேலும் மோசமடையலாம். மார்ச் 31 முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாட்டில் பொருளாதார நிலைகள் மிக மோசமடையும் என்று வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்துள்ளார். அல்ஜசீரா தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பண்டாரநாயக்காவை கொலை செய்ததைப் போன்று இன்று என்னையும் கொல்லாமல் கொள்கின்றனர் மைத்ரிபால சிறிசேனா. நெல்சன் மண்டேலா 27 சிறைத்தண்டனை அனுபவித்த போதிலும் சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் ஜனாதிபதியானார். அதேபோன்று எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் தேர்தலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்றும் பண்டாரநாயக்காவை கொலை செய்ததைப் போன்று இன்று என்னையும் கொல்லாமல் கொள்கின்றனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார்.
நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையிலிருந்து விடுதலையாகி நாட்டின் ஜனாதிபதியானார். பண்டாரநாயக்காவை கொலை செய்தனர். சிறிமா பண்டாரநாயக்காவின் குடியுரிமையை நீக்கினார். என்னை கொல்லாமல் கொன்று கொண்டிருக்கின்றனர். என்னை பற்றி பேசுவவர்களின் பின்னணியில் வேறு குழுக்கள் உள்ளன. அந்த குழுக்களில் அனைத்து முகாமித்துவம் செய்யப்பட்டிருக்கின்றது. இவை என்னுடன் தனிப்பட்ட முரண்பாடுகளால் இடம்பெறவில்லை. மாறாக என்னுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கை மற்றும் சர்வதேசத்துடனான தொடர்புகளில் எனக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏவிபியினர் தமது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தமது உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் சம்பளம் பெற மாட்டார்கள். முன்னைய காலங்களில் ஏவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது சம்பளத்தையும் கட்சிக்கு பெற்றுக்கொள்வார்கள். அதற்குமே கட்சியினால் தீர்மானிக்கப்பட்ட தொகை அவர்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும். இவ்வாறு நிபந்தனைகளுக்கு இந்த தேர்தலுக்கு முன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனினும் தற்பொழுது போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் அவற்றில் கையெழுத்து இடமறுத்துள்ளனர். ஐக்கியதேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் காணப்படும் முரண்பாடுகளால் சேனநாயக்காவின் காலத்தில் காணப்பட்ட ஐக்கியதேசிய கட்சி தற்பொழுது இரண்டாக பிளவடைந்தது. கடந்த ஓரிரு வருடங்களின் முன்னர் பொதுஜன பெருமான உறுப்பினர்கள் வீரர்களைப் போன்ற கூட்டங்களுக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் இன்று அவ்வாறு நிலைமைகள் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சல்யூட் அடிப்பதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்வது சரத் பொன்சேகா. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சல்யூட் அடிப்பதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் என்பவர் ஒரு ஜனாதிபதிக்கு மட்டுமே சல்யூட் செய்கின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து அர்ப்பணிப்புகளை முன்னெடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ள பொன்சேகா தான் நாட்டை நேசிக்கும் நபர் என்றும் சொல்கின்றார். ஜனசக்தி நிறுவன முகாமத்துவ பணிப்பாளர் தமிழ் வர்த்தகர் தொடர்பாக அவரது தந்தை சந்திரா முதன்முறையாக வெளிப்படையாக பேசியுள்ளார். குறிப்பாக எனது இளைய மகன் தினேஷ் எந்த சூழ்நிலையில் உயிரிழந்தார், அவரது கொடூரமான கொலைக்கான காரணம் என்ன என்பதை எனது நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்னை அறியாத பலர் என்னிடம் கேட்டுள்ளனர். அவர் உயிரிழந்த நாளில் December 15, 2022 இங்கிலாந்து புறப்பட தயாராக இருந்த தினேஷின் விடைபெற சென்றேன். அவர் தனது பிள்ளைகளை அங்குள்ள பாடசாலையில் சேர்க்க குடும்பத்துடன் இங்கிலாந்து புறப்பட்டிருந்தார். இது விடுமுறை பயணம் அல்ல. இங்கிலாந்தில் தங்கியிருப்பதற்கான குடியிருப்பு விசா செயன்முறை அந்த நாளில் அவர் நல்ல மனநிலையில் இருந்தார். நான் நண்பகல் வேளையில் அவரது வீட்டை விட்டு வெளியேறும் வரை என்னுடன் ஒரு மணி நேரம் அமர்ந்து சிரித்து பேசினார். அவர் ஒரு விரைவான சந்திப்புக்கு வெளியே செல்ல வேண்டும் என்று என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். அவர் அதை சொன்னபோது அவர் சாதாரணமாகவே இருந்தார். பயம் அல்லது பதட்டத்தின் எந்த அறிகுறியையும் நான் உணரவில்லை. அன்று அவருடன் நான் தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் தினேஷ் எந்த ஆபத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆகவே அடுத்து நடந்தவை நாம் அனைவருக்கும் ஒரு முழு அதிர்ச்சியாக இருந்தது. அவரது உயிரிழப்புக்கு காரணமான கொடூரமான சதி பற்றி அவருக்கு எந்த தகவலும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். தமிழ் வர்த்தகர் மிகவும் மென்மையான மற்றும் கனிவான மனிதராக இருந்தார். அவர் தனது குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். எங்கள் குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பினருடன் நலமுடன் மட்டுமல்ல மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உறு செய்யவர் முயன்றிருக்கின்றார். யாரும் அப்படி இல்லாதபோது கண்டுபிடிக்கும் அரிய திறமை அவருக்கு இருந்தது. தன்னால் இயன்ற உதவியை தன்னால் முடிந்தவரை செய்யும் அவர் தனது கடமைகளை மீறி மற்றவர்களுக்கு எப்போதும் நேரம் ஒதுக்குவார். விதிவிலக்கான அன்பான கணவர் தந்தை அவரது வாழ்க்கை மற்றும் அட்டவணை முற்றிலும் அவரது குடும்பத்தை சுற்றியே இருந்தது. மலையில் நினைப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு காரில் குடைகளை எடுத்துச் செல்வார். அண்மையில் மக்கள் எழுச்சி போராட்ட காலத்தில் தயக்கமின்றி அவர் தனது கொழும்பு ஏழு வீட்டின் கதவுகளை திறந்து கண்ணீர் புகை குண்டுகளிலிருந்து தப்பியோடி வந்த சுமார் 200 எதிர்ப்பாளர்களுக்கு அடைக்கலம் அளித்தார். அவர் உயிரிழந்த அன்று காலை அவரது கூட்டாளிக்கு அனுப்பிய கடைசி குறுஞ்செய்தி ஒன்று இலங்கை டென்னிஸ் சங்கத்தின் பணிபுரிபவர் அதன் ஒரு மூலையில் பாலடைந்த இடத்தில் இருக்கின்றார். அது ஒரு நியாயமான தரத்துக்கு கொண்டு வர நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்பது அவர் நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு ஒரு சட்டத்திறனியை அமர்த்தி கொள்ள முடியாதவர்களுக்கு சேவை வழங்குவதற்கான சட்ட உதவி நடைமுறை உட்பட பல தகுதியான காரணங்களை ஆதரிப்பவராக இருந்திருக்கின்றார். சிறிய அபராத தொகை செலுத்த முடியாமல் அடைக்கப்பட்ட கைதிகளின் அபராதத்தை அவர் செலுத்தியிருக்கின்றார். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். பெரும்பாலும் அவரது வெளிர் நில குட்டை கை சட்டை மற்றும் தோல் செருப்புகளை அணிந்திருப்பார். அவர் சம்பிராயத்தை முறையான ஆடைகளையும் விரும்பவில்லை. அவர் டை அணிவதை முற்றிலும் வெறுத்தார். முறையான சந்தர்ப்பங்களுக்கு மட்டும் அவர் சப்பாத்துக்களை அணிந்திருந்தார். மிகவும் தனிப்பட்ட நபராகவும் இருந்தார். அவர் தன்னை வெளிச்சத்திலிருந்து விடுபடுவதில் தீவிரமாக இருந்தார். அவர்களது உயிரிழப்பை சுற்றியுள்ள விளம்பரம் அவரை அவரது கல்லறையில் திரும்ப செய்யும் என்று எனக்கு தெரியும்.
விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பலர் ராஜினாமா செய்ததனால் ஸ்தம்பிக்கும் நிலையில் விமான போக்குவரத்து. இலங்கை விமான போக்குவரத்து கட்டுப்பாளர் சங்கத்தின் கூற்றுப்படி அவர்கள் 19 பேர் ஒரு வருட காலத்துக்கு ராஜினாமா செய்ததன் காரணமாக இலங்கையில் செயல்படும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் உள்ளது. குறிப்பாக அமரணந்த சில கட்டுப்பாட்டாளர்கள் வெளியேறினால் விமான போக்குவரத்து ஸ்தம்பிக்க நிலை அடையும். சர்வதேச சிவில் ஏவியேஷன் அமைப்பு கடல் வழியாக விமான போக்குவரத்து சேவைகளை ஒரு திறமையான வேறொரு நாட்டுக்கு வழங்க நிர்பந்திக்கப்படும். இலங்கை வான்வெளியில் 1.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விமான இயக்கங்களின் பாதுகாப்புக்கு தற்பொழுது 81 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் கையில் உள்ளது. இதற்கு 138 தேவைப்படுகின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் என்பது ஒரு தீவிர அறிவாற்றல் பணியாகும். இது கட்டுப்பாட்டாளரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கூறுகின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளராக மாறுவதற்கு சுமார் 10 ஆண்டுகள் ஆகும். இந்த தொழிலில் அனுபவம் மிக முக்கியமானது. இந்த அனுபவம் வாய்ந்த கட்டுப்பாட்டாளர்கள் நம் நாட்டினை விட்டு வெளியேறும் தொழில் வல்லுநர்களின் பெரும் எண்ணிக்கையிலும் உள்ளனர். இந்த போக்கு தொடருமானால் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவதனால் இலங்கை வான்பரப்புகள் விமானங்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்த முடியாமல் போகலாம். நோர்வே பெற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் யுத்த பாதிப்பு ஆவணங்களை இலங்கையிடம் ஒப்படைக்கவில்லை சட்டத்திரணி உவைஸ். முஸ்லிம் சமூகத்தை சந்தித்த நோர்வே அதிகாரிகள் முஸ்லிம்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட இழப்புகள் பாதிப்புகள் பற்றிய ஆவணங்களை இன்னும் ஏன் இலங்கை அரசிடம் கையளிக்கவில்லை என்று சிறிலங்கா பணிப்பாளர் சபை உறுப்பினரும் செயலாளருமான சட்டத்திரணி உவைஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஈழப்பிரிவினைப் போர் காத்தாங்குடி சமூகத்தின் மீது ஏற்படுத்திய பாதிப்புகளும் கோரிக்கைகளும் என்ற துணைப்பொருளில் எழுதப்பட்ட இலவச நூல் வெளியீட்டு வைபவம் இடம்பெற்றுள்ளது. நோர்வேயின் கையிலுள்ள அந்த ஆவணங்கள் மீள கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களாகிய நாம் முன்வைக்கின்றோம். சமீபத்தில் மட்டக்களப்புக்கு வந்திருந்த ஐரோப்பிய நாடொன்றின் தூதுவரிடமிருந்து பற்றி முன்வைத்தோம். எங்கள் கோரிக்கை நியாயமானது. அவர் ஒப்புக்கொண்ட அதே நேரம் இலங்கையில் நோர்வே தூதரகத்துக்கு இது பற்றி வேண்டுகோளை முன்வையுங்கள் என்று அறிவுறுத்தி விட்டுச் சென்றார். அந்த நடவடிக்கை தொடரும். இது ஒரு தொடக்க புள்ளிதான். இத்தாலி நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தலில் போட்டியிடும் இலங்கை பெண். இத்தாலியில் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் லோம்பார்சா மாகாணத்தில் போட்டியிடுவதற்காக இலங்கை பெண்ணான தம்மிகா சந்திரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் இத்தாலியின் லோம்பார் மாகாணத்தில் வெளிநாட்டு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக கட்சியின் வேட்பாளராக உள்ளார். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மாகாணத்தில் வசிக்கும் வெளிநாட்டவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே வேட்பாளர் இவர் ஆவார். 57 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான தம்மிகா கந்தானையில் பிறந்து கந்தானை புனித செபஸ்தியார் கல்லூரியிலும் கந்தானை மஸ்ஜித் கல்லூரியிலும் கல்வி கற்று 1984 இத்தாலிக்கு சென்றார். அந்த நேரத்தில் அவருக்கு 19. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக மரிக்கர் நியமனம். உயர் நீதிமன்ற நீதியரசர், மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். நீதிமன்ற தலைவர் உயர் நீதிமன்ற நீதியரசராகவும் காலை கொழும்பு கோட்டையில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஈகநாயக்கம், உட்பட தளபதிகள் உட்பட பல அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் நடந்த கோர விபத்தில் 19 வயது இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஹயஸ் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் மற்றொரு இளைஞர் ஆபத்தானிலையில் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மரணார்மடம் சந்திக்கு அருகில் கொக்குவில் நோக்கி 3 மோட்டார் சைக்கிள் மிக வேகத்தில் பயணித்ததாகவும் அதில் 2வது வந்த மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாணத்திலிருந்து மரணார்மடம் நோக்கி பயணித்ததாகவும் கயஸ் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியினைச் சேர்ந்த அனுஜன் 19 என்ற இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் ஏசீலன் ரகுசான் 17 என்ற இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலிய டாலர் 247 ரூபா கொள்வனவு விலையாகவும் விற்பனை விலை 258 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. கனேடியன் டாலர் 266 ரூபாவாகவும் விற்பனை விலை 278 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 401 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 386 ரூபாவாகவும் காணப்படுகின்றது.
சுவிஸ் பிராங் 385 ரூபாவாகவும் பிட்கோயின் பெறுமதி 403 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. ஐக்கிய அமெரிக்க டாலர் 389 ரூபாவாகவும் பிட்கோயின் பெறுமதி 370 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. பஹ்ரன் தினார் 960 ரூபாவாகவும் குவைத் தினார் 1186 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. ஓமான் ரியால் 940 ரூபாவாகவும் கட்டார் ரியால் 99 ரூபாவாகவும் சவுதி அரேபியா ரியால் 96 ரூபாவாகவும் ஐக்கிய அரபு ராட்சியம் திர்ஹம் 98 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின் பட்டியலையும் பார்த்திருந்தோம். நன்றி.